வெல்கம் டு வீட்டுக்கே அட்வென்ச்சர்ஸ். என்னோட நேம் விக்னேஷ். நான் வந்து லாஸ்ட் 9 இயர்ஸாக மவுண்டனரிங்கில் இருக்கேன். ஸோ மவுண்டைன் கிளைம்பிங் தான் என்னோடய மிகப்பெரிய பேஷன் சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து லாஸ்ட் 9 இயர்ஸாக நான் வந்து நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய அதை பற்றி படிச்சிருக்கேன். ஸோ 2012 என்னோடய மவுண்டைன் கிளைம்பிங் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. 2012 வந்து மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப், அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரக்குன்னு கூட சொல்லலாம். இல்லை நீங்கள் அது எப்படி வேணாலும் நான் சொல்லலாம், ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன மலை கூட ஏறினது கிடையாது. ஸோ அதுதான் வந்து என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ட்ரக்கு. ஸோ அதுக்கு நான் வந்து முழுக்க முழுக்க என்னோடய காலேஜ் சீனியர் ஹரிஷ்குமார் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவர் இல்லைன்னா அது பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 16 நாள் என்னோடய ட்ரக்கிங் லைஃப், அந்த 16 நாள் வந்து ஸோ என்னோடய டோட்டல் லைஃப்பையே பொட்டி போட்டுச்சுன்னே சொல்லலாம். அந்த மவுண்டைன்ஸு, அந்த அழகு, அதை சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் அது பத்தாது, அது நான் உங்களுக்கு தனி ஒரு வீடியோவே பண்ணுறேன். அந்த 16 நாள் டே பை டே என்னென்ன பண்ணணும், ஸோ என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன், இந்த மவுண்டைன்ஸ் மேலே எப்படி எனக்கு இவ்வளோ பெரிய ஈர்ப்பு வந்தது, ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 16 நாள் கழித்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் எனக்கும் அதுக்கப்புறம் நிறைய மலை ஏறணும் அப்படி இப்படின்னு. ஸோ நம்ம ஆபியஸாக கூகுளுக்கு போனாலே வர்றது மவுண்ட் எவரெஸ்ட்டு இந்த மாதிரி இதுதான். ஸோ நானும் ஒரு சராசரி நார்மலாக அந்த ஒரு பேஷன் அப்படிங்கிறனால மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும், அதை எப்படியாவது வந்து இது பண்ணிடணும் அப்படி இப்படின்னு வந்து பயங்கர இது. ஸோ அதுக்குண்டான ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணேன். அதை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கூகுள்லேயும் யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷு, இல்லை வந்து நம்ம நார்த் இந்தியா போனால் ஹிந்தி. ஸோ இப்படி தான். ஸோ தமிழுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. நான் வேறு ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ நமக்கு அப்போல்லாம் வந்து அந்த இங்கிலீஷாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப அதை பற்றி திருப்பி திருப்பி நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படி நான் சர்ச் பண்ணி கிடைச்சது தான் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனரிங். அது வந்து ஒரு மவுண்டனரிங் இன்ஸ்டியூட்டு. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணேன், அங்கே வந்து என்னோடய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் ஏ கிரேடில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பண்ணணும், நம்ம ஃபிட்னஸ் அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு இங்கே தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இங்கே இருக்கிற சில மவுண்டெயின்லாம் வந்து ட்ரெக்கிங் போனேன், பீக்ஸ் எல்லாம் வந்து ஏறினோம். ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பாக இருந்தது. ஸோ நமக்கு தான் எய்ம் வந்து எவரெஸ்ட் அப்படின்னு ஒன்று நம்ம நினச்சிட்ருக்கோமே. ஸோ அதனால் நம்ம ஸ்னோ பார்க்கணும் அப்படின்லாம் யோசித்து அந்த நான் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனரிங்கில் படித்ததில் இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் யஷ்வந்த், அவர் வந்து மவுண்ட் தெலு அப்படின்னு ஒரு உத்தரகாண்டில் இருக்கிற ஒரு மலையில் எக்ஸ்பிடிஷன். ஸோ அவர் கூட ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே தான் வந்து என்னோடய ஒரு டீம் மெம்பராக டாக்டர் மஞ்சுநாத், அவர் வந்து பெங்களூர், அவர் இவருன்னு பேச நினைக்காதீங்க, என்னோடய வயசு தான். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அந்த ட்ரெக்கில் இருந்தே. ஸோ ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிளைம் போக ஆரம்பித்தோம், ட்ராவல். ஸோ இந்த மாதிரி நிறையா ரெண்டு பேரும் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த இது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிடிஷன் சம்மிட்டு. ஸோ 6000 மீட்ரு. ஸோ அதுவும் ஏறிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்பாடா நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம்டா, எவரெஸ்ட் ஏற போகிறோம்டா, அப்படிடா இப்படிடான்னு நான் வந்து எங்கேயோ கற்பனை இதுக்கெல்லாம் போயிட்டேன். அப்புறமா மஞ்சு வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்தான். ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எவரெஸ்ட் வந்து ஈஸி கிடையாது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்னும் நான் வந்து அதிகமாக சர்ச் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம முதல்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்னோவை போய் ஒரு ஃபீல் பண்ணுவோம், அதாவது ஸ்டார்டிங்கிலருந்தே டே 1லேருந்தே அப்படிங்கிறது பிளான் பண்ணி தான் சாதா ட்ரெக் போனேன். ஸோ அது வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுச்சு, ஏன்னா டே 1லேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த ட்ரெக் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஐஸ் தான், மேலே ஐஸ் இருக்குது, ஃபுல்லாக ஃப்ரோசனு, கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம், பயங்கரமாக இருக்குது அந்த ஒரு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருந்தது. ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சந்தப்பூ பண்ணேன். ஸோ இது மாதிரி இங்கே சின்ன சின்ன ட்ரக்கு இதெல்லாம் பண்ணோம், எனக்கு ஓகேடா நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படி இப்படின்னு இது பண்ணோன்னே சரி எல்லோரும் மலை ஏறுறாங்க நம்மளும் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற பண்ணாமல் எதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு யோசித்து ரொம்ப அதுக்குண்டான இது பண்ணினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன், அதாவது 7 காண்டினென்ட்டில் இருக்கிற 7 ஹையஸ்ட் வல்கனோயிக் சம்மிட், 7 ஹையஸ்ட் பீக், அதாவது நம்மளோட ட்ரீம் எவரெஸ்ட்டையும் சேர்த்து வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அப்படி யோசித்தேன், அதுக்கு நிறைய ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய பண்ணி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தான் அதுக்குண்டான ஷெட்யூல்ஸ் எல்லாமே போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது கிளிமாஞ்சாரோ ஏறியிருக்கேன், மவுண்ட் எல்பரஸ்ட், தென் வந்து மவுண்ட் வில்லியம், மவுண்ட் கிலுவே, மவுண்ட் ஓச்சல், மவுண்ட் டிமாவான்,
ஸோ இது மாதிரி மவுண்டன்ஸ்லாம் வந்து 7 வல்கனோயிக் சம்மிட்ஸ்லேயும் 7 ஹையஸ்ட் சம்மிட்ஸ்லேருந்து கிளைம் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த வருஷம் ஆர் நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி நான் மீதி இருக்கிற மவுண்டன்ஸும் கிளைம் பண்ண போகிறேன். அது இல்லாமல் இன்னும் சம் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன மலை ஏறணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த முழுக்க முழுக்க நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நான் 2012 ஸ்டார்ட் பண்ணேன் மவுண்டன் கிளைம்பிங்கை. ஸோ அப்போருந்து பார்த்திங்கன்னா கூகுளாக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் சர்ச் பண்ணோம்னா 99% ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். ஸோ நம்ம நார்த் இந்தியா போனோம்னா ஹிந்தி தான். ஸோ தமிழில் தெரிஞ்சுக்கிற விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்மளால் முடிஞ்சது வந்து இந்த சேனல் மூலமா சொல்லலாம், நம்மளை மாதிரி மலையணும்னு ஆசைப்பட்றவங்க, ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா எல்லாராலையுமே வந்து அந்த இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை ஹிந்தியாக இருக்கட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த சேனல் முழுக்க முழுக்க வந்து நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெக்கு மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்பாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரெக்கோட டாக்குமெண்ட்ரி ட்ராவலோட டாக்குமெண்ட்ரி ஆண்ட் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களோட டவுட்ஸு இல்லை உங்களுக்கு ட்ராவல் பற்றி தெரிஞ்சுக்கணும், மவுண்டன் கிளைம்பிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இது சம்மந்தமான எந்த ஒரு இது இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.